சக்தி சேனாவுடைய கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் புல்லட் சேகரின் தலைமையில் நிறுவனர் அன்புமாரியின் ஆணைக்கிணங்க கோவை ஆணையரிடம் மனு ஒன்று கொடுத்துள்ளோம். கடந்த வாரம் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் புதுச்சேரியிலே மகளிர் அணி மாநாட்டிலே டூம் வடியில் உள்ளது பள்ளிவாசல், உயரமாக கோபுரங்கள் உள்ளது தேவாலயம், அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் பொறித்திருக்கிறது இந்து ஆலயங்கள் என்று இந்துக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக, இந்துக்களை கேவலப்படுத்தும் விதமாக தொடர்ந்து இதே போல கடந்த வருடம் சிவனாலயங்களையும் விஷ்ணு ஆலயங்களையும் தகர்த்துவிட்டு புத்தர் விகார் கட்டலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்போதே காவல்துறையும் அரசாங்கமும் இதை கண்டித்து இவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்திருந்தால் இன்று இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசியிருக்க மாட்டார். திருமாவளவன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க வேணும். 100% இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் 2% மட்டும் ஓட்டு வங்கி வச்சு இந்துக்கள் ஓட்டு வாங்கி நீ வந்து பாராளுமன்றத்துக்கு போய் அதே இந்துக்களை கேவலப்படுத்தும் விதமாக நீ பேசிகிட்டு இருக்க, இந்த பேச்சே திருப்பியும் தொடர்ந்தால் கோவை மாவட்டத்துக்கு வரக்கூடிய திருமாவளவனுக்கு சக்தி சேனா சார்பாக மிக சிறந்த வரவேற்பு அளிக்கப்படும் என்பதையும் இந்த ஊடகங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி திருமாவளவனை தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து பாராளுமன்ற உறுப்பினர் தகுதியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், தேச துரோகி திருமாவளவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், விடுதலை சிறுத்தை அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று சக்தி சேனா சார்பாக நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இந்த கோரிக்கையை முன்னிட்டு நாங்கள் வந்து ஆணையரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். அதற்கு நடவடிக்கை தக்க நடவடிக்கை எடுப்பதாக ஆணையர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் காவல்துறைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதேபோல் பேசுவதாக இருந்தால் மேல்கொண்டும் அரை போராட்டங்கள் தொடரும் என்று சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் சொல்கின்றோம். எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி இந்துக்களை தொட்டு விளையாட வேண்டாம் என்பதை நாங்கள் இந்த வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத் மாதா கி ஜெய்.